ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக எக் ரைஸ் டேஸ்டியாக ஸ்பைஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பேர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எக் ரைஸ் செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன். பேன் சூடானதும் அதில் ஒரு குழிக்கண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எக் ரைஸுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் வெட்டினது ஒன்று, ஒரு அரை வெங்காயம் பொடியாக நறுக்கினதாக எடுத்துருக்கோம். காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை. இப்போது நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை நீட்டு வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குனிங்கன்னா வாயில் தட்டு போடும், அதனால் நீட்டு வாக்கில் சேர்த்திங்கன்னா காரமும் நல்லா இறங்கிடும். நம்ம அதை சாப்பிடும் போதும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா இதை எண்ணெயில் பிரட்டி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா ஒரு நிமிஷம் வதங்கின பிறகு இதில் பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா இதை ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக இதில் இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 30-40 செகண்ட் வரைக்கும் நல்லா எண்ணெயில் பிரட்டி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிரட்டி விட்டு எடுத்தாச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர், அரை ஸ்பூன் சீரகத்தூள். நம்ம சீரகம் ஏற்கனவே சேர்த்துருக்கோம், ஆனாலும் நீங்கள் பவுடராக சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எக் ரைஸ்க்கு. இப்போ இது எண்ணெயில் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் இந்த மசாலாவெல்லாம் பிரட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் போல் பிரட்டி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மசாலா பச்சை வாடை இல்லாமல் நல்லா பிரட்டி எடுத்துட்டோம். இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கலாம். ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு 3-4 முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி உடச்சி விட்டுருவோம். உடச்சி விட்டுட்டு இந்த முட்டை மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. ஒரு பாதி அளவுக்கு இந்த முட்டை நல்லா வெந்து வந்துட்டோம். அப்போ தான் வந்து ரொம்ப பொடியாக ஆயிடாமல் கொஞ்சம் முட்டை பெருசு பெருசாக கிடைக்கும். இப்போ நல்லா 1 நிமிஷம் போல் ஆன பிறகு இந்த மாதிரி மசாலாவோடு இந்த முட்டையை நல்லா பிரட்டி எடுத்துருவோம். சிம்பிளாக டேஸ்டியாக ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும் இந்த எக் ரைஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ முட்டைகள் இந்த அளவுக்கு நல்லா பிரட்டி எடுத்துட்டோம். இப்போ இதில் ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவு இது. 200 கிராம் ரைஸ் தான் ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுட்டு 1 டிராப் எண்ணெய் விட்டு ஆஃப் குக்கிங்கில் இந்த பாஸ்மதி அரிசியை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். கரண்டியை வச்சு பிரட்டாதீங்க. 2 ஃபோக் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பிரட்டினிங்கன்னா உங்களுக்கு சாதம் உடையாமல் கிடைக்கும். நல்லா ஒரு முறை நல்லா பிரட்டுறதுக்காக ஃபோக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கரண்டியை மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. கரண்டியை யூஸ் பண்ணி நல்லா ஓரங்களில் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டு பிரட்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு எக் ரைஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.